பிரதமர் அமித்ஷா மோடி அதிபர் இந்தியா ஜனநாயக ஆட்சி முறையில் இருந்து சர்வாதிகார ஆட்சி முறைக்கு மாற்றப்படுகிறதா இந்தியாவின் தன்னாட்சி அதிகார அமைப்புகளான ரிசர்வ் பேங்க் சிபிஐ தேர்தல் கமிஷன் நீதித்துறை அனைத்துமே சீர்குலைக்கப்பட்டுவிட்டது இதையெல்லாம் கடந்து கடும் பொருளாதார சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்தியாவில் மக்களை கேள்விக்குறியாக்கும் இந்திய அரசாங்கம் ஒரு குரலை இருக்கிறது ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே கார்டு இதை எதை நோக்கி செல்கிறது மோடியின் கனவு அதிபராகும் கனவு பளிக்குமா அமித்ஷாவின் பிரதமர் கனவு பளிக்குமா பாகிஸ்தானையும் இந் ஸ்ரீலங்காவையும் போல் இந்தியாவும் மாறிவிடுமா அல்லது இவர்களை மக்கள் மாற்றி விடுவார்களா என்பது குறித்து தான் இன்று நாம் கிங் வாய்ஸில் காணப்போகும் தகவல் பிரதமராகும் அமித்ஷா அதிபராகும் மோடி இந்தியா ஜனநாயக ஆட்சி முறையிலிருந்து சர்வாதிகார ஆட்சி முறைக்கு மாற்றப்படுகிறதா என்பது குறித்த பதிவுதான் இன்றைய நமது பதிவு எதை வைத்து இவ்வளவு மோசமான ஒரு பதிவை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலில் ஏறிய பாஜக மோடி தலைமையில் நூறு நாட்களை கடந்துள்ளது இந்த நூறு நாட்களில் அவர்கள் சென்று கொண்டு இருக்கும் பாதையும் எடுக்கும் முடிவுகளும் ஒவ்வொரு இந்தியனும் பயம் கலந்த பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறான் இன்னும் அரசியல் தெரிந்தவர்களும் சட்டம் தெரிந்தவர்களும் அவர்களது பார்வை என்பது பயந்து போய் இருக்கிறார்கள் யாருமே எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது இவர்கள் செல்லும் பாதை என்பது ஜனநாயக ஆட்சி முறையிலிருந்து சர்வாதிகார ஆட்சி முறைக்கு அழைத்து செல்கிறார்களா இதற்குத்தான் மோடியும் அமித்ஷாவும் இணைந்திருக்கிறார்களா என்றுதான் அனைவரிடமும் பயம் கலந்த சந்தேகம் உள்ளது இதை ஏன் நாம் கூறுகிறோம் என்றால் இந்த நூறு நாட்களில் நடந்தவைகளை ஒரு முறை திரும்பி பார்ப்போம் அதாவது இந்திய வரலாற்றில் இராணுவ தளபதிகள் முப்படைகளுக்கு தளபதியாக இருந்தனர் அந்த இராணுவ அமைப்பை மாற்றி அமைக்கப்படுகிறது அதாவது கப்பற்படை விமானப்படை தரைப்படை மூன்றையும் இணைந்து ஒரே இராணுவ தளபதியாக மாற்றும் முறையை கொண்டு வருகிறார் அதாவது மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு அடுத்து எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் ஒரே ஒருவர் முடிவெடுத்தால் போதும் அனைத்து படைகளும் போர்க்களத்திற்கு சென்று விடலாம் என்பதெல்லாம் ஒரு முடிவு இதுதான் தொடக்கமாக பார்க்கப்பட்டாலும் இதன் வலிமை என்னவென்று பார்த்தால் இந்த அமைப்புகள் எல்லாம் முப்படைகளும் தனித்தனி தளபதிகளாக இயங்கி வருவது ஜனநாயக முறையிலான ஆட்சி கட்டளையில் இருக்கும் நாடுகளில் நடைபெறுகிறது பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் எல்லாம் இராணுவ தளபதி ஒருவர் தான் அந்த வகையில் இந்தியாவும் இராணுவ தளபதி என்பவர் ஒருவர் தான் என்பதை அறிவித்துள்ளது இந்த மோடி ஆட்சியின் நூறு நாட்களில் இதை வைத்துதான் இவர்கள் அதிபர் ஆட்சி முறைக்கு செல்லும் நோக்கில் இவர்களது பயணம் இருக்கிறது என்று பார்த்தால் ஆம் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது அதற்கு அடுத்தபடியாக ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தொழிற்சாலைகள் அனைத்தும் இழுத்து மூடப்படுகிறது சிறு குறு வியாபார நிறுவனங்கள் அனைத்தும் நிர்மூலமானது வேலைவாய்ப்பின்மை என்பது பெருகி வருகிறது இதையெல்லாம் போக்க வேண்டிய அரசு தினம் தினம் தான் செய்யும் தவறுகளையும் தவறின் வெளிப்பாடைகளையும் மறைப்பதற்காக புதிய புதிய பிரச்சனைகளை கிளப்புகிறார்கள் இல்லை என்றால் வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் இதுதான் இந்த நூறு நாள் மோடி ஆட்சியின் சாதனை அப்படி என்ன நடக்கிறது என்றால் ஜனநாயக முறையிலான நாட்டில் மிக உயர்ந்த அமைப்புகள் அனைத்தையும் சீர்குலைத்திருக்கிறார்கள் இந்த பாஜகவினர் அதாவது முதலில் நாம் எடுத்துக்கொள்ளமானால் ரிசர்வ் வங்கி அதன் ஒவ்வொரு கவர்னர்களும் இவர்களது சொல்கு ரிசர்வ் வங்கியில் முன்னாள் கவர்னர்கள் அனைவரும் மோடியின் தவறான கொள்கையின் காரணமாக அவர்களது வழிக்கு வராதல் ராஜினாமா செய்துவிட்டு ஓடிக்கொண்டே இருந்தனர் தகுதியே இல்லாத ஒருவரை அந்த ரிசர்வ் வங்கியின் கவர்னராக அமைக்கப்பட்டு அவரிடம் இருந்து இவர்கள் எடுக்க வேண்டிய பணத்தை அதாவது சேமிப்பு பணமாக ரிசர்வ் வங்கியிலிருந்து இருந்து அவசர கால நிதியாக இருக்க வேண்டிய பணம் ஒரு லட்சத்தி எழுபத்தி லட்சம் கோடி ரூபாய் பணத்தை ஒரே ஒரு கையெழுத்தில் ராகுல் காந்தி சொல்லியது போல் திருடிவிட்டார் மோடி இதுவரை இந்திய வரலாற்றில் ரிசர்வ் வங்கி என்பது இந்திய ரிசர்வ் வங்கி என்பது உலக அளவில் மிக பிரபலமான ஒரு அமைப்பு கட்டுக்கோப்பான அமைப்பு என்று பெயரிட்ட இந்திய ரிசர்வ் வங்கி கேள்விக்குறியான நிலையில் இன்று கொண்டு செல்லப்படுகிறது இது ஏன் என்றும் பின்பு பார்க்கலாம் இதற்கு அடுத்து இந்திய வரலாற்றில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தொழில்துறையில் ஜிடிபியின் விகிதம் ஐந்து சதவீதத்துக்கு கீழ் சென்று கொண்டிருக்கிறது இது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலும் ரெண்டாயிரத்தி ஒன்றிலும் நடந்திருந்தாலும் அப்பொழுதெல்லாம் இருந்த ஆட்சியாளர்கள் அந்த தவறுகளை எல்லாம் மக்களுக்கும் எடுத்து கூறி தாங்களும் உணர்ந்து உண்மையை ஒத்துக்கொண்டு இதிலிருந்து மக்களும் நானும் அரசும் இணைந்து செயல்பட்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியே வருவோம் என்று ஒரே குரலில் ஈடுபட்டதால் இந்தியர்கள் அனைவரும் ஒரே குரலாக உழைத்தோம் உடனடியாக வெளியே வந்தோம் ஆனால் இந்த அரசாங்கமோ அப்படி ஒரு பொருளாதார சீரழிவை இல்லை என்று முழு பூசணிக்காயை கேமரா முன்பு மட்டும் மறக்கிறது அவர்களுக்கே தெரியும் வெளியே வந்தால் என்ன நடக்கும் என்பது இவர்களெல்லாம் கேமராவுக்காக மட்டுமே ஆட்சியை கொண்டிருக்கும் ஒரு ஆட்சியாளர்களாகவே பார்க்கப்படுகிறார் அதிலும் இந்திய நிதியமைச்சராக இருக்கும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகுந்த படித்த அறிவாளி ஆனால் படித்த அறிவாளி என்பவரே தனக்கு எல்லாமே தெரியும் மற்றவர்கள் எதுவும் தெரியாது என்பது போல் ஒரு குரலை சென்னையில் அறிவித்தார் அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியின் வியாபாரம் அழிந்ததற்கு காரணம் ஓலாவும் ஊஃபரும் என்று அதற்கு அடுத்த நொடிகளில் தமிழனாகட்டும் காஷ்மீர் எல்லையில் இருக்கும் வட இந்தியனாகட்டும் அனைவருமே செய்ய ஆரம்பித்தார்கள் ஓலாவும் ஊபரும் எங்கே லாரி போக்குவரத்தை நடத்துகிறார்கள் எங்கே பஸ் நிர்வாகத்தை நடத்துகிறார்கள் ஏன் அந்த இரண்டு துறைகளும் அழிந்து போனதை விலக்குவாரா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள் திக்கு தெரியாமல் பாஜக ஐடி பிரிவினர் திணறி வருகிறார்கள் அதாவது ஒரு பொறுப்புள்ள நிதியமைச்சர் இது ஒரு காலத்தின் சூழ்நிலைக்கேற்ற நடந்த நடவடிக்கை இதற்கு இந்திய மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறினால் அவர்களும் ஜிஎஸ்டி வரி இது போன்ற வரி விதிப்புகளை மாற்றினால் மக்கள் பயணிக்க தயார் ஆனால் இவர்கள் தாங்கள் தயவர் சேவையே இல்லை மக்கள் தான் தவறு செய்கிறார்கள் என்று ஓலாவையும் ஊப்பரையும் சொல்லியதன் விளைவு இந்திய மக்களிடம் என்று பிரிந்து செல்கிறது பாஜக ஆட்சி ஒவ்வொரு அமைச்சர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் இதைவிட ஒருபடி மேலாக சென்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதாவது ஒரே இரவில் காஷ்மீரில் தன்னாட்சி அதிகாரத்தை கலைத்துவிட்டு காஷ்மீர் அமைப்பை மாற்றினார் அங்கு அனைத்தும் ஜனநாயக முறைப்படி நடக்கிறது மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று கூறி இன்று நாற்பது நாட்களை கடந்துவிட்டது ஆனால் இன்றும் கேள்விக்குறியான நிலையில்தான் காஷ்மீர் இருக்கிறது என்று உலகுக்கு அறிமுகப்படுத்தியது தமிழகம் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவர்களது மாநாட்டிற்கு வருவதாக கூறியிருந்த ஃபருக் அப்துல்லா அவர்கள் நான் தொடர்பு கொள்ளவே முடியவில்லை அவர் எங்கே இருக்கிறார் இருக்கிறாரா இல்லையா என்று ஆட்கொணர்வு மனைவி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததின் விளைவு இந்திய பாராளுமன்றத்தில் காஷ்மீரில் எந்த அரசியல் தலைவர்களும் கைது செய்யப்படவில்லை என்று குக்குரல் இட்டு உச்சபட்சமாக பேசிய அமித்ஷா கூனி கருகி நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டார் அங்கிருந்து வரும் தகவல்கள் அனைத்தும் ஆகஸ்ட் நாலாம் தேதியே பருக் அப்துல்லா அவர்கள் கைது செய்யப்பட்டு இரண்டாண்டு காலம் அவர்கள் உறவினரும் இரத்த சொந்தங்களும் மட்டுமே சந்திக்க முடியக்கூடிய ஒரு சட்ட வடிவில் அவர் சிறை வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற நிலையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறது இதை தாக்கல் செய்ய மறுத்தால் நானே நேரில் சென்று பார்வையிடப் போகிறேன் என்று நீதிபதி அவர்களே மத்திய அரசை எச்சரிக்கிறார் இந்த நீதிபதியின் எச்சரிக்கைகளெல்லாம் அசரப்போவதில்லை மோடியும் அமித்ஷாவும் இவை அனைத்தையும் துச்சமென தூக்கி எறிபவர்கள்தான் அமித்ஷாவும் மோடியும் ஏனென்றால் இந்தியாவை தாங்கள் மட்டும்தான் காக்க பிறந்தவர்கள் ரஜினிகாந்த் கூறியதை போ அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இவர்கள்தான் என்று நினைத்து விட்டார் ரஜினி ஒரு நடிகர் என்பதை மறந்துவிட்டு அவர் கூறியதை இவர்கள் இருவரும் கிருஷ்ணரும் அர்ஜுனனமாகவே நினைத்து விட்டார்கள் இதுவெல்லாம் இந்தியாவில் நடக்காது மிசா காலத்தில் இந்திரா காந்தி இருந்த ஒரு வல்லமை வல்லமையான ஆட்சியே என்ன கேள்விக்குறியான நிலைக்கு ஆளானது என்பதை வரலாற்றை திருப்பி படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அமித்ஷாவும் மோடியும் காஷ்மீரின் உண்மை நிலையை இந்திய மக்களுக்கும் வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்கிறது அதாவது செய்தியாளர்கள் கூறுவது போல் தேன்கூட்டில் கைவித்து விட்டார்கள் இந்திய ஜனநாயகம் என்னும் தேன்கூட்டில் அமித்ஷாவும் மோடியும் கைவித்து விட்டார்கள் அதை இந்த பாஜகவினரை கடித்தே தான் தீரப்போகிறது என்பதை இந்த நீதிபதியின் குட்டுகளிலிருந்து தெரிய வரப்போகிறது அதற்கடுத்த நாம் பார்க்க போவது நீதித்துறையை கையில் எடுத்தது தான் மிக மோசமான ஒரு நிலை நீதித்துறையில் குஜராத்தில் பாஜகவினருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய ஒரு அம்மையார் சென்னை நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார் சென்னை நீதிமன்ற நீதி என்பது உலகப் பிரசித்தி பெற்றது இந்திய அளவில் பல முன்னணி தீர்ப்புகளையும் பல வரலாற்று சிறப்புகளையும் பெற்ற நீதிமன்றத்தின் நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருந்தவர் மேகாலயாவின் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறார் அதாவது நமக்கெல்லாம் புரிய வேண்டும் என்றால் பல்கலைக்கழகத்தின் டீனாக இருந்தவரை நம்ம ஊர் எலிமெண்ட்ரி ஸ்கூலின் ஆசிரியராக பணியாற்ற மாற்றம் செய்யப்பட்டதுதான் இரண்டும் அரசு பணிதான் என்பதை இந்த அரசாங்கம் விளக்குகிறது இது என்னவென்றால் இது ஏன் நடந்தது என்றால் குஜராத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் பாஜகவினரின் அட்டுழியங்களை ஒரு பாலியல் வன்கொடுமையை தோலுறுத்து காட்டி தகுந்த தீர்ப்பை வழங்கி உண்மை குற்றவாளியை ஜெயிலுக்கு அனுப்பிய நீதிபதியை இப்பொழுது ஆட்சி கட்டில் இருப்பதால் அவர்களை பழிவாங்குகிறார்கள் அதனால் அந்த நீதிபதி எனக்கு பதவி வேண்டாம் என்று ராஜினாமா செய்துவிட்டு செல்கிறார் இதேபோல்தான் ஒவ்வொரு இடத்திலும் நடைபெறுகிறது ரிசர்வ் வங்கியில் கை வைத்து விட்டாச்சு அதிலும் திறமையானவர்களெல்லாம் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார்கள் பொருளாதாரமே தெரியாதவர்தான் நிதியமைச்சராக இருக்கிறார் பொருளாதாரம் என்றால் என்னனே தெரியாதவர் பிரதமராக இருக்கிறார் பொருளாதாரத்தை முழுவதுமாக எழுத தெரியாதவர் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருக்கிறார் என்று பாஜகவின் சுப்பிரமணியசாமியே கூறியதே போன்றுதான் இந்த ஆட்சியின் கோமாளித்தனங்கள் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது இதேபோல் இந்தியாவின் மிக சிறந்த அமைப்பான சிபிஐ அமைப்பையே மாற்றி அமைத்து டூ கேஸில் குற்றவாளிகள் என்று கூறப்பட்டவர்கள் வாய்தா வாங்காமல் சிபிஐ வாய்தா வாங்கிய வரலாறு எல்லாம் இந்திய வரலாற்றில் பாஜகவின் ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றது சிபிஐ என்பது எதிர்கட்சிக்காரர்களையும் பாஜகவிற்கு பிடிக்காதவர்களையும் வஞ்சிக்க வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது அது வந்து முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்தின் கைது நடவடிக்கையில் நாம் அறிந்தது ஒரு சிபிஐ அமைப்பு என்பது கேட் ஏறி குதித்து சென்று எழுபத்தி நான்கு வயதில் இருக்கும் ஒரு முன்னாள் உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சரையும் கதவேறி குறித்து செல்லும் என்று குற்றவாளியை கைது செய்யும் நிலையில் சிபிஐ என்ற ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது அப்படியே கைது செய்தாலும் அதற்கு முன்பு இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த பா சிதம்பரம் எங்கு இருந்தார் என்று அதே டெல்லியில் தான் இருந்திருக்கிறார் அவர்களை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் தான் சிபிஐ உயர் அதிகாரிகளின் திறமைகள் இருந்திருக்கிறது இதையெல்லாம் என்னவென்றால் ஒரே அதிபர் மோடி பிரதமர் அமித்ஷா இவர்களை தவிர எந்த தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பிற்கும் அறிவு சார்ந்தவர்களும் அந்த துறை சார்ந்தவர்களும் அதிகார அமைப்பில் இருக்கக்கூடாது என்பதற்காக ரிசர்வ் வங்கியை சீர்குளித்து விட்டாச்சு சிபிஐ முடித்து கட்டியாச்சு நீதிபதிகளை மிரட்டியாச்சு அடுத்ததாக தேர்தல் கமிஷனையும் என்ன செய்தி என்று கேள்வி கேட்டாச்சு அதாவது தேர்தல் தேதி என்பதை பாஜகவினர் ட்விட்டரில் அறிவிக்கும் நிலையில்தான் இந்திய தேர்தல் கமிஷன் இருக்கிறது கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலின் தேர்தல் தேதி அறிவிப்புகள் மேற்கு வங்கத்தில் இருந்த பாஜகவினர் ட்விட்டரில் அறிவித்த பின்பு ஆறு மணி நேரம் கழித்து தான் இந்த தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது அதைவிட மேலாக மோடி கூறிய அதே தொகுதி முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற்றுவிடுவோம் என்று கூறினார் அதேபோல் முந்நூற்றி மூணு தொகுதிகளை மோடி தேர்தல் முடிவுக்கு பின் பெற்றார் அவர் நினைத்ததை முடித்துக் கொடுக்கும் பணியில் தேர்தல் கமிஷனும் இருக்கிறது ஆக மொத்தம் இந்தியாவின் தன்னாட்சி அமைப்புகளில் எல்லாம் செல்லா காசுகளை தலைமை பீடத்திற்கு அமைத்து விட்டாச்சு இதற்கு அடுத்து அவர்கள் கையில் எடுத்ததுதான் எதிர்கட்சிகள் அறிவார்ந்த எதிர்கட்சி தலைவர்களையும் கேள்வி கேட்கும் எதிர்கட்சி தலைவர்களையும் மக்களை திரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த எதிர்கட்சி தலைவர்களையும் காஷ்மீரை போல் வீட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது பருக் அப்துல்லா அவர்களை வீட்டு சிறையில் அமர்த்தியாச்சு குற்றம் என்னவென்று சொல்லாமலேயே பாச்சிதம்பரத்தை சிறையில் அடித்து அழகு பார்த்தாச்சு அடுத்து தமிழகத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்களான மு க ஸ்டாலின் வைகோ போன்றவர்களை எல்லாம் வீட்டு சிறையில் ஆழ்த்துவதற்கான ஐடியாக்கள் போட்டாச்சு அதற்கு மேலாக மாட்டுக்கறி சாப்பிட்டவனை எரித்து கொண்ணாச்சி ஜெய் ஸ்ரீராம் என்று உச்சரிக்கவில்லை என்றால் அடித்து கொன்னாச்சு என்றுமே நாடு பதட்டத்துடனே அதாவது ஒரு பிரச்சனையை மறப்பதற்கு இன்னொரு பிரச்சனையை கிளறிவிட்டு நாடும் நாட்டு மக்களும் எண்ணாயிரமும் பதட்டத்துடனே இருக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்து வருகிறார்கள் இந்த பாஜகவினர் அதில் உச்சபட்ச கோஷம்தான் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேர்தல் என்ற ஒரே கார்டு என்ற கோஷம் இந்த கோஷத்தின் வாயிலாக ஒரே அதிபர் மோடி ஒரே பிரதமர் அமித்ஷா அவர்களுக்கு கீழ்தான் அனைத்து தன்னாட்சி அதிகாரங்களிலும் அவர்களது அடிமைகள் தான் இருப்பார்கள் என்று கணக்கு போட்டுக்கொண்டு களம் இறங்கிவிட்டனர் மோடியும் அமித்ஷாவும் உங்கள் கணக்குகளும் பாச்சாக்களும் இந்திய மக்களிடம் எடுபடாது என்பதை மக்கள் உணர்த்தினால்தான் இவர்களுக்கு செல்லுபடியாகும் என்பது காஷ்மீர் தமிழகத்தில் தொடங்கி எப்பொழுதுமே இருக்கிறது தென்னகத்தில் தொடங்கி காஷ்மீர் வரையில் இவர்களுக்கு எதிர்ப்பு குரல் என்பது கிடைக்கத்தான் போகிறது மி மிசா காலத்தில் ஆட்சியாளர்கள் எடுத்த முடிவுகளுக்கு பின்பு அவர்கள் பட்ட அடிகளும் வேதனைகளும் என்னவென்று மோடியும் அமித்ஷாவும் படித்து பார்த்தால்தான் இந்த அதிபராகும் பிரதமராகும் முடிவில் மாறப் போகிறார்கள் இவர்கள் மாறப்போகிறார்களா அல்லது நம்மளை மாற்றப் போகிறார்களா அல்லது மக்கள் இவர்களை மாற்றப் போகிறார்களா என்பதை காலம்தான் பதில் சொல்லும் பார்க்கலாம் நூறு நாட்களை முடிந்து நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது இவர்களின் பயணங்களும் சென்று கொண்டிருக்கிறது என்னதான் நடக்கிறது பார்க்கலாம்